ஹேஷ்டேக் வாசிப்போம் கற்றது கையளவே. அமுதாய் தமிழை வணக்கம். என் உயிர் மொழி அமுதே வணக்கம். நான் துளாஷினி குமரவே. இன்று பர்ணாமாவின் ஹேஷ்டேக் வாசிப்போம் அங்கத்தில் உங்களிடத்தில் நான் பகிரவிருக்கின்ற நாவலின் தலைப்பானது நம் நாட்டு எழுத்தாளர், நம்முடைய எழுத்தாளர் ஐயா நிலாவண்ணன் அவர்கள் எழுதிய அழகான மௌனம் என்கின்ற ஒரு அழகான காப்பியம். ஆக இந்த அழகான மௌனம் என்கின்ற நாவலானது 2014 ஆகஸ்ட் மாதத்தில் இதனுடைய முதல் பதிப்பிலானது வெளியானது. இந்த அழகான மௌனத்தில் நம்முடைய தமிழர்கள், நம்முடைய பண்டைய சமூக தமிழர்கள் தோட்ட துண்டாடலின் பொழுது எவ்வகையான எதிர் நீச்சல்களை அவங்க போட்டாங்க, எவ்வகையான இன்ப துன்பங்களை மௌனமாய் அவங்க கொண்டு வந்தாங்க, மற்றும் மௌனமாய் மறைந்து போன இது போன்ற பல விஷயங்களை ஒரு சிறப்பான காவியமா ஐயா நிலாவண்ணன் அவர்கள் நம்மிடத்துல இந்த அழகான மௌனமா நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த வகையில பாக்குறப்ப இந்த அழகான மௌனம் நம்முடைய தமிழர்கள், நம்முடைய தோட்ட வாழ் தமிழர்கள் அந்த தோட்ட துண்டாடலுக்கு அப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை பாதியானது இவ்வகையான தண்டவாளத்துல போனச்சு, இவ்வகையான தடயத்தை நோக்கி போனச்சு, இது போன்ற பல விஷயங்களை மிகவும் சுவாரஸ்யமான ஒரு அற்புதமான ஒரு காவியமாய் அமைச்சு கொடுத்திருக்காரு இந்த அழகான மௌனம் வாயிலா ஐயா நிலாவண்ணன் அவர். பேரா அத்துரோங் சலாமா தோட்டத்தில் 1941 பிறந்த இவரின் இயற்பெயர் க. முனுசாமி ஆகும். தாம் பிறந்து வளர்ந்த தோட்டமும் தொடக்க கல்வியை வழங்கிய TRP தோட்ட தமிழ் பள்ளியும் இவரின் எழுத்துலக நுழைவுக்கும் வாழ்வுக்கும் அடித்தளமாக அமைந்திருப்பதை மறுக்க முடியாது. அது மட்டுமின்றி அச்சுற்று வட்டாரத்தில் இலக்கிய தாகம் கொண்ட அவருடன் வளர்ந்த வாழ்ந்த நண்பர்கள் சிலரின் ஊக்குவிப்பையும் ஐயா நீலவண்ணன் நினைவு கூர்ந்தார். இதில் இலக்கியவாதிகளுடன் இணைந்து கொண்டதனால் தமக்கும் அதே இலக்கிய தாகம் வளர தொடங்கியதாக நீலவண்ணன் நினைவு கூர்ந்தார். அழகான மௌனம் எனும் நாவல் எழுதிய நீலவண்ணன் ஹேஷ்டேக் வாசிப்போம் நேயர்களுக்கு வணக்கம் கூறிக்கொள்கிறேன். என்னுடைய இயற்பெயர் க. முனுசாமி. நான் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். மிகவும் இளமை காலத்திலேயே என்னுடைய என்னுடைய இலக்கிய பயணம் ஆரம்பித்து விட்டது. அந்த பயணம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது. வாசகர்களே, தமிழும் இலக்கியமும் என்னுடைய படைப்புகளுக்கு உறுதுணையாக இருந்தன என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இப்புனைவை எழுதிய நோக்கம், நான் பிறந்து வளர்ந்ததும் தோட்டத் தொழிலாளியாகவும் ஒரு சாதாரண ஆசிரியனாகவும் தலைமை ஆசிரியனாகவும் பணியாற்றியது தோட்டப்புறங்களாகும். அந்த இன்னும் கூட நம் இனத்தினர் தோட்டத்தில் வாழ்ந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டாலும் அல்லது புலம்பெயர்ந்தாலும் எங்கள் தோட்டம், எங்கள் பூமி, எங்கள் மண் என்னும் எண்ணம் மாறாமலே வாழ்ந்து மறைகிறார்கள். ஆனால் தோட்டத்து சொந்தக்காரன் ஒரு அடி மண்ணை கூட நமக்கு, நம்முடைய பாவப்பட்ட நமக்கு தாரை வார்த்தை கொடுத்தது கிடையாது, கொடுப்பதும் இல்லை. அந்த எண்ணத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்ததனால் அது ஒரு ஆறாத ரணமாக என்னுடைய உள்ளத்திலே அமைந்து விட்டது. மேலும் இந்த நாட்டிலே நடைபெற்ற இன்னொரு சம்பவமும் என் மனத்தில் காயத்தை உண்டாக்கியது. அதுதான் தோட்ட துண்டாடல். அந்த துண்டாடலின் போது மக்கள் பட்ட அவசைகளும் இன்னல்களும் துயரங்களும் எண்ணில் அடங்காது. அதுவும் இந்த நாவலை படைப்பதற்கு ஒரு கருவாக அமைந்து விட்டது என்று சொல்ல வேண்டும். இது ஒரு புனைவு நாவலாக இருந்தாலும் அந்த கரு ஒரு சிறந்த கருவாக அமைந்து விட்டது. ஏனென்றால் அந்த நாவலிலே வரும் அழகம்மாள் என்னும் ஒரு தாயின் உழைப்பு அந்த குடும்பத்தையே பல ஏக்கர் மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக்கியது. அந்த உழைப்பை முன்வைத்து இந்த நாவலை எழுதினேன். அதற்காக பல தாய்மார்கள் என்னை அழைத்து பாராட்டினார்கள் என்று இங்கே சொல்ல வேண்டும். இது சம்பந்தமாக நேயர்களே, பல படைப்பாளர்கள் பல ஆக்கங்கள் செய்திருந்தாலும் தோட்டத் துண்டாளர்களை வைத்து நானும் என் எண்ணங்களை
அழகம்மாள் என்னும் ஒரு தாயின் உழைப்பை முன்வைத்து இந்த நாவலை எழுதி படைத்துள்ளேன். இந்த நாவலுடைய நாவல் ஆசிரியர் பத்தி பேசணும்னா ஐயா நிலாவணன். ஐயா நிலாவணன் என்று கூறினாலே நம்முடைய சமூகத்தில் நிகழ்கின்ற சமூக பிரச்சனைகளை வந்து சீர்தூக்கி பார்த்து ஒரு சிறப்பான தகவல்கள் வந்து நம்மளுக்கு ஈட்டி தருதுல ஐயாவுக்கு நிகர் ஐயா மட்டுமே தான். ஆக அவ்வாறு இருக்கிறப்ப அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இந்த அழகான மௌனமும் ஒரு சிறப்பான முயற்சி தான் நம்ம கூற வேண்டும். ஏனென்றால் இந்த நாவலில் வந்து நம்மளுடைய நாவலாசிரியர் பாய்ச்சிருக்கின்ற உத்தி முறையாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த அனைத்து வார்த்தைகளுமே ஒரு மௌனமான மொழியில் ஒரு மௌனமாய் நம்மள்கிட்ட கை கூறுது. அந்த வகையில் இந்த நாவலாசிரியர் இந்த நாவலை அவ்வளவு அழகாக படைச்சிருக்கார். நம்மள ஐயா பற்றி கூறணும்னா பல சுவாரஸ்யமான தகவல்கள், பல சுவாரஸ்யமான கதைகளை மிகவும் நேர்த்தியாக மிகவும் அழகாக நமக்கு பல ரீதியில் ஈட்டி தந்திருக்காரு. அது போன்ற ரீதியில் அமைஞ்ச கதை தான் இந்த அழகான மௌனம். இந்த நாவலானது எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக நான் ஒரு பெண்மணியா பெண்கள் மீது எனக்கு ஒரு அலாதி பிரியமும் மரியாதையும் உண்டாயிருக்கு. இதற்கான முக்கிய காரணமே இந்த நாவலில் கதை அமைக்கப்பட்டிருக்கின்ற முதன்மை கதாபாத்திரம்தான். இந்த நாவலின் முதன்மை கதாபாத்திரத்தின் பேர் அழகம்மாள். அவளுடைய பெயருக்கு ஏற்றவாறே அழகான ஒரு தேகம், ஒரு மீனி கொண்ட ஒரு பெண். ஏன்னா அவ்வாறு தான் கதையாசிரியர் இந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்காரு. அது கதையாசிரியர் வந்து பெண்கள் மீது அலாதி மரியாதையும் பற்றும் கொண்டதனால் மட்டுமே தான் இந்த கதாபாத்திரம் மிகவும் சிறப்பாக இந்த கதையில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. உதாரணமாக நம்மளுடைய நாவலாசிரியர் ரப்பர் தோட்டங்களை வந்து விமர்சிக்கின்றார், அதை வந்து வடிவமைக்கின்ற அந்த வாக்கியங்கள் கூட பெண்களை மையப்படுத்தி தான் வச்சிருக்காரு. உதாரணமாக பார்த்தோம்னா ஒரு வாக்கியம் வரும் இந்த நாவலில், ரப்பர் தோட்டத்தின் உயரம் வந்து நெட்டையும் அல்ல குட்டையும் அல்ல, ஒரு பெண்களுக்கு ஏற்றவாறு உள்ள உயரம். ஆக இந்த வாக்கியமே நம்மளுக்கு உணர்த்துகின்றது நாவலாசிரியருக்கு பெண்களின் பால் இருந்த இந்த மரியாதையும் பற்றும். ஆக இவ்வாறு இருக்க இந்த அழகம்மாள் எனப்படக்கூடிய அந்த முக்கிய கதாபாத்திரம் அவள் தன் வாழ்க்கையில் கண்ட எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து எப்படி ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான இடத்தை தன்னோட வாழ்க்கையில் அவள் அடைகின்றார், எப்படி தன்னோட பிள்ளைகளை சிறப்பாக வளர்க்கிறார் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த கதை நமக்கு கூறுகின்றது. இது மட்டுமல்லாமல் அந்த தோட்ட துண்டாடலின் பொழுது கூட எத்தனை பேர் போராடி இந்த தோட்டத்தில் ஒரு பகுதியை மீட்டெடுத்தாங்க, இன்னும் சில பேர் கஷ்டப்பட்டு மன வருத்தத்தோடு அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த நாவலானது நமக்கு சொல்கின்றது. ஆக இது போல நம்முடைய தோட்டப்புற மக்கள் அவர்கள் எதிர்கொண்ட எதிர்நீச்சலையும் அவர்கள் சுமந்து வந்த இன்பத் துன்பங்களையும் ரொம்பவே அழகா நம்மளுடைய நாவலாசிரியர் நமக்கு இந்த கதையின் மூலம் எடுத்து கூறியிருக்கார். இந்த நாவலானது வாசகர்களுடைய தேர்வா ஏன் அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாவல் மூலியமா நாம் இன்றைய சந்ததியினரா நம்மளுடைய மூதாதையர்கள் தோட்டப்புறத்துல எவ்வகையான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருந்தாங்க, அந்த வாழ்க்கையில எவ்வகையான பிரச்சனைகளை வந்து அவங்க சமாளிச்சாங்க, அந்த பிரச்சனைகளையும் தாண்டி எவ்வகையான ஒரு வாழ்க்கையை அவங்க அமைச்சு கொண்டாங்க, இது போன்ற பல விஷயங்களை பல ரீதியா மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ரீதியில நாம காணலாம். முக்கியமா ஒரு பெண் அவள் படுகின்ற துன்பமும் சரி, அவள் தன் வாழ்க்கையை அமைச்சு கொள்கின்ற விதமும் சரி, மற்றும் கல்வி ரீதியா பிள்ளைகள் படுகின்ற அவலமும் சரி, மற்றும் ஆண்கள் அவர்களை எதிர்நோக்கின்ற சிக்கல்களும் சரி, இது போன்ற பல பிரச்சனைகளை வந்து நம்முடைய நாவலாசிரியர் மிகவும் திறமையுடன் மிகவும் சிறப்பாக இந்த இடத்துல நமக்கு காமிச்சிருக்காரு இந்த நாவல் மூலயமா. உதாரணமாக ஆண்கள் ரீதியில் பார்த்தோம்னா ஆண்கள் வந்து பெண்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய உதவியாக இருக்கட்டும், இன்னலாக இருக்கட்டும், இது போன்ற பல விஷயங்களை மிகவும் சிறப்பாகவே நம்முடைய நாவலாசிரியர் எடுத்து கூறியிருக்காரு. இதனை தவிர அந்த தோட்ட துண்டாடல், இந்த தோட்ட துண்டாடல் தான் இந்த கதையினுடைய முக்கிய அம்சமே. அவ்வாறு இருக்கிறப்ப அந்த தோட்ட துண்டாடல்ன்றது அந்த தோட்டத்தை தோட்டப்புற மக்கள் எவ்வகையில் தன்னோட உயிருக்கும் நிகராக மக்கள் வந்து வச்சு பார்த்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த நாவல் மூலமா நாம் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இன்றைய காலத்து தமிழர்களாக இருக்கட்டும், இளைய தலைமுறையினராக இருக்கட்டும், அவர்களுக்கே தெரியாத, அவர்கள் இன்னும் பார்த்திராத கேட்டிராத பல விஷயங்களை இந்த நாவலை படிப்பதன் மூலயமாக அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம்.
இது மட்டுமின்றி அந்த காலத்தில் இத்தகைய ஒரு நோய் இருந்திருக்கு. இது போன்ற ஒரு நோய் வந்து இத்தனை பெயருடைய வாழ்க்கையை வந்து சூறையாடி இருக்கு. இது போன்ற பல விஷயங்களையும் நாம் எளிதாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு நாவலை படிப்பதன் மூலயமா மட்டுமே. ஆக இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான கதையை நமக்கு சிறப்பான ஒரு முறையில் ஈடு தந்திருக்காரு நம்முடைய நாவலாசிரியர். அக்காலகட்டத்து தமிழர்களின் நிலை குறித்து தாம் எழுதியிருப்பது இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் சான்றாகவும் அமைந்துள்ளது அவருக்கு நிறைவை ஏற்படுத்துகிறது. இந்த நாவல் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் ஆசிரியர் பயிற்சி கூடத்தில் ஒரு பாடநூலாகவும் உள்ளது என்பதை இங்கே சொல்லலாம். அடுத்து இந்த நாவலை பற்றி பல வாசக பெருமக்கள் என்னை அழைத்து தொலைபேசி வாயிலாகவும் விமர்சித்தும் பாராட்டியதும் என்னால் இன்று வரை மறக்க முடியாது என்பதை இங்கே சொல்ல வேண்டும். இந்த நூல்களை நாம் ஏன் வாசிக்க வேண்டும்? பொதுவாகவே இந்த நூல்களை படிப்பதன் மூலமாக நமக்கு எந்த ஒரு கெட்ட விளைவுகளும் கெட்ட பயன்களும் கிடைக்க போறதில்லை. நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ நாளும் ஒரு மேனி பொழுதும் ஒரு வண்ணமாய் ஒவ்வொரு நூல்களையும் சிறந்து கற்று அதை அறிஞ்சிக்கிறோமோ அதனால் இருக்கின்ற ஒவ்வொரு புத்தம் புது அறிவுகளும் நமக்கு பற்பல நன்மைகளை தான் வழங்குகின்றது. ஆக அவ்வகையில் இருக்கிறப்ப இந்த புத்தகமாக இருக்கட்டும், இது போல் பல புத்தகமாக இருக்கட்டும், இது போன்ற நிறைய புத்தகங்கள் நம்ம படிக்கிறது மூலயமா நமக்கே தெரியாத இது நாள் வரையிலும் நமக்கே நம்மால் நம்ம இடத்தில் புலம்படாத பல விஷயங்களையும் பல நுட்ப அறிவுகளையும் நாம் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். ஆக இத்தகைய அறிவுகள் நமக்கு வந்து சேரும் பொழுது கண்டதை கற்க பண்டிதன் ஆவன் என்பதற்கேற்ப நாம் ஒரு சிறந்த மானுடனாக உருவெடுக்க முடியும். இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இந்த தொழில்நுட்ப காலகட்டத்தில் பல புத்தகங்களை படிக்கிறது மூலிமா நம்ம பல விஷயங்களை கற்று தெரிஞ்சுக்கலாம் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆக அது போலவே நாம் இன்றைய இளைய தலைமுறையினராக நிறைய புத்தகங்களை கற்று தெரிந்து வாசித்து பழகி பற்பல புது விஷயங்களை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். #வாசிப்போம் கற்றது கையளவே.